Taste the Daily. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அரசு போக்குவரத்து பணிமனையிலிருந்து இயக்கப்பட்ட அரசு பேருந்து முதுமலை புலிகள் காப்பக அடர்ந்த வனப்பகுதியில் இரண்டு டயர்களும் பஞ்சராகி நின்றதால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். அரசு பேருந்தில் 50 மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்த நிலையில் பேருந்து பழுதானதால் மாணவிகள் மற்றும் கை குழந்தைகளை தூக்கிக் கொண்டு தாய்மார்கள் என பலரும் தொரப்பள்ளி வரை நடந்து சென்று ஆட்டோ மற்றும் பல்வேறு வாகனங்களில் தாங்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு சென்றனர். விடிய அரசால் முறையாக பராமரிக்கப்படாத பேருந்துகளால் முதுமலை வனப்பகுதி வழியாக வனவிலங்குகளின் ஆபத்தையும் உணராமல் பயணிகள் நடந்து செல்லும் அவலம் ஏற்பட்டது. திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட அரசு மருத்துவர் மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை துறை தலைவராக பணியாற்றி வரும் மோகன்குமார் மதுபோதையில் மருத்துவமனை பாதுகாவலரிடம் வாக்குவாதம் செய்து தாக்கியுள்ளார். இதுகுறித்து பாதுகாவலர் அளித்த புகாரின் பேரில் மருத்துவர் மோகன்குமார் மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விடியா திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனையில் உயரிய பொறுப்பில் உள்ள மருத்துவரே மதுபோதையில் தகராறு செய்த சம்பவம் நோயாளிகளிடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரே வாரத்தில் மூன்றாவது முறையாக பெண்கள் கடையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கம்பம் நெல்லுக்குத்தி புளியமரம் தெருவை சேர்ந்த 20 வயதான சாய்குமாரிடம் கடந்த 15 தேதி டாஸ்மாக் கடை அருகே மது அருந்திக் கொண்டிருந்தவர்கள் செய்த தகராறு காரணமாக மன உளைச்சலில் 21 தேதி சாய்குமார் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இளைஞர் சாய்குமாரின் தற்கொலைக்கு காரணமான டாஸ்மாக் கடையை இழுத்து மூட வேண்டுமென அப்பகுதி பெண்கள் தொடர்ந்து ஒரே வாரத்தில் மூன்றாவது முறையாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் டாஸ்மாக் கடையை மூடாவிட்டால் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக பெண்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நீச்சாரையா பணக்காரையா ஏழைக்கு நீதி இல்லையா நியாயம் இல்லையா